வெல்கம் டு நாலேஜ் வாரியர்ஸ் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பசுவையா படைப்புக்கள் ஓகேங்களா இவரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேங்களா இவர் தான் பசுவையா இவரோட இயற்பெயர் என்னன்னா சுந்தர ராமசாமி ஓகேங்களா இவர் எங்கே பிறந்தார்னா நாகர்கோயில் அருகே உள்ள தழுவிய மகாதேவர் கோயில் என்ற கிராமத்தில் பிறந்திருக்காங்க ஓகேங்களா மேக்ஸிமம் ஆப்ஷனில் நாகர்கோவில்னு கேட்டால் நாகர்கோவில் போட்டிருங்க இல்லாட்டி தல்விய மகாதேவர் கோயில் அப்படின்னு ஆப்ஷன்ல இருந்துச்சுன்னா போட்டிருங்க இவரோட புனை தான் பார்த்தீங்கன்னா பசுவையா இவர் சிறுகதை நாவல் எல்லாமே எழுதியிருக்காரு நவீன தமிழ் இலக்கிய மிகச்சிறந்த எழுத்தாளர்களில் இவரும் ஒருத்தர் ஓகேங்களா இவர் காலச்சுவடு அப்படிங்கிற ஒரு பத்திரிகையையும் நடத்திருக்காரு என்னதுன்னா காலச்சுவடு ஓகேங்களா அப்புறம் பாத்தீங்கன்னா இவரோட பேர்ல அதாவது சுந்தர ராமசாமிங்கிற பேர்ல தமிழ் கணினிக்கான விருது கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இளம் படைப்பாளர்கள் வந்து படைப்பாளர்களுக்கு இந்த விருது கொடுக்காங்க தமிழ் கணினிக்கான விருது ஓகேங்களா இப்ப இவரோட நூல்களை பத்தி பார்ப்போம் அதை எப்படி ஈஸியா ஆகும் வச்சுக்கலாம் அதோட எல்லாம் சொல்றேன் ஃபர்ஸ்ட் நூலை பார்ப்போம் இதெல்லாம் அவர் எழுதுன நூலு பார்க்கவே ரொம்ப இருக்கு இது எப்படி அவுக வைக்கணும்னு கவலைப்படாதீங்க ஈஸியா கதை மாதிரி சொல்றேன் ஈஸியா உங்களுக்கு புரியும் சரிங்களா ஃபர்ஸ்ட் நூலை சொல்றேன் கேட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கதைய சொல்றேன் ஓகேங்களா குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் இது அப்படியே ஒரே நூல் ஓகேங்களா அக்கறை சீமையிலே பள்ளம் வாழ்க சந்தேகங்கள் ஜே ஜே சில குறிப்புகள் தொலைவில் இருக்கும் கவிதைகள் நூத்தி ஏழு கவிதைகள் வானமே இள இளவையிலே மரச்செறிவே ஒரு புளிய மரத்தின் கதை காற்றில் கரைந்த பேரோசை ஜன்னல் மேல் பார்வை மூன்று நாடகங்கள் யாரோ ஒருவனுக்காக பல்லக்கு தூக்கிகள் நடுநிசி நாய்கள் காகம் பிரசாதம் அகம் கோயில் காளையும் உளவு மாடும் ஓகேங்களா இப்ப இதே பார்த்தீங்கன்னா அவர் இயற்றிய நூல் சிறுகதை எல்லாமே இதுல வந்துருது ஓகேங்களா அவர் இயற்றிய சிறுகதை மொழிபெயர்ப்பு நூ நாவல்கள் கவிதைகள் எல்லாமே இதில் இருக்குது மொத்தமாக கொடுத்துட்டேன் ஓகேங்களா அவங்க மேக்சிமம் அவர் எழுதின க இதையும் கேட்பாங்க என்ன கவிதை எழுது கவிதையில் ஏதாச்சும் பசுவந்தையா எழுதிய நூல் எதுன்னு கேட்பாங்க நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் ஒன்று பார்த்து செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சரி ஓகே நான் இப்போ உங்களுக்கு கதை சொல்கிறேன் நல்லா அவர் கேட்டுக்கோங்க ஒரு ரெண்டாட்டி நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும் மறுபடி மறுபடி சொல்கிறேன் நீங்கள் வந்து ஷார்ட்கட் எல்லாமே வைக்கிறது பிரச்சனையே இல்லை வச்சு படிக்கலாம் ஆனால் திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லி பார்த்தா தான் உங்களுக்கு அது ஞாபகம் வரும் இல்லாட்டி மறந்துடும் நீங்கள் ஒன்று படித்து பாருங்கள் இல்லாட்டி மற்றவங்களுக்கு சொல்லி கொடுங்க நீங்கள் வச்ச ஷார்ட்கட்டை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு மறக்கவே மறக்காது அவங்களுக்கு ஒன்ஸ் நல்லா யாகம் வந்துருச்சுன்னா அடுத்து லைஃப் லாங்காக மறக்கவே மறக்காது ஓகேங்களா ஸோ அதனால் மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுங்க நீங்களும் திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க ஓகே இப்போ ஷார்ட்கட் சொல்கிறேன் கேளுங்க குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அக்கரை சீமையில் வாழ்கிறாங்க அக்கரை சீமையில் பள்ளத்தில் வாழ் வாழ்க்கையே சந்தேகமாக வாழ்கிறாங்க எப்படி வாழ்வோமா சாவோமாங்கிற சந்தேகத்தில் வாழ்றாங்க வாழ்க சந்தேகங்கள் ஆனால் நம்ம கதைக்காக வாழ்க்கையே சந்தேகமாக வாழ்கிறாங்க ஓகேங்களா அப்பதான் பார்த்தீங்கன்னா ஜே ஜேங்கிறவர் எழுதின எழுதுன தொலைவில் இருக்கும் கவிதைகள் அப்படிங்கிற நூத்தி ஏழு கவிதை கொண்டு ஒரு புக்கு கிடைக்குது ஓகேங்களா அந்த புக்கை வாங்கிட்டு நல்ல இளம் வெயில்ல மரம் நிறையா செறிவா நிறையா இருக்கிற இடத்துல அதாவது என்ன மரம்னா புளிய மரம் அந்த இடத்துல அப்படியே நல்லா காற்று நல்ல பேரோ பேரோசையா வருது ஜன்னல் வழியா வருது அந்த ஜன்னல் கிட்ட உட்காந்து ஒரு மேற்பார்வையாக அந்த புக்கை பார்க்காங்க அந்த புக்கில் என்ன இருக்கு அப்படின்னு அதில் பார்த்தீங்கன்னா மூன்று முக்கிய நாடகங்களை சொல்கிறாங்க ஓகேங்களா இங்கே கவிதை புக்குண்டே இங்கே நாடகம்னு சொல்கிறேன் இது கதைக்காகத்தான் சரிங்களா மூன்று முக்கிய நாடகங்கள் சொல்கிறாங்க என்னென்னா யா சொல்கிறாங்க வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்னு யாரோ ஒருவனுக்காக பல்லாக்கு தூக்காதீங்க அடுத்தவனுக்கு போய் பல்லாக்கு தூக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பாருங்க நாயி காகம் மாதிரி பிரசாதத்துக்கு அலையாதீங்க நாய் இந்த நான் சாப்பாடு வச்சா நாய் காக்காலாம் வந்து சாப்பிடுங்களா அது மாதிரி அலையக்கூடாது அப்புறம் மூணாவது பாத்தீங்கன்னா அகம் கோயில் காலம் மாதிரி இருக்காம நல்லா உழவு மாடு மாதிரி கடினமா உழைக்கணும் மேக்சிமம் சொல்லுவாங்க சும்மா சுத்துறணும் கோயில் மாடு காடு மாடு மாதிரி சுத்திட்டு வருது பாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாடு மாதிரி சும்மா சுற்றக்கூடாது நல்லா உழவு மாடு மாதிரி வேலை செய்யணும் அப்படின்னு அதில் போட்டிருக்கு அதுக்கப்புறம் அந்த மக்கள்லாம் நல்லா வேலை செஞ்சு சந்தோஷமா இருக்காங்க ஓகேங்களா இப்ப இன்னொரு கா சொல்றேன் கேளுங்க உங்களுக்கு ஈஸியா புரியும் குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அக்கறை ரசியமையில பள்ளத்துல வாழ்க்கையே சந்தேகமா வா நம்ம வாழ்வோமா சாவமானு ஒரு நம்பிக்கையே இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்பத்தான் அவங்களுக்கு வந்து ஜே ஜேங்கிறவர் எழுதுன தொலைவில் இருக்கும் கவிதைகள்னு நூத்தி ஏழு கவிதை இருக்கிற புக்கு கிடைக்குது அந்த புக்கை எடுத்துட்டு போய் நல்ல இளம் வெயில் நேரத்துல மரம் அதிகமா இருக்கிற அது என்ன மரம்னா புளிய மரம் அந்த மரத்துல காற்று நல்லா வருது பேரோசையோட வருது அப்பல ஜன்னல் பக்கத்துல உட்காந்து அப்படியே அந்த புக்கை மேல் பார்வையா பாக்காங்க அந்த புக்குல மூன்று நாடகங்கள் சொல்லிருக்காங்க என்னென்ன நாடகம்னா ஒரு யாரோ ஒருவனுக்காக நம்ம பல்லாக்கு தூக்கக்கூடாது கூடாது அப்ப யாரோ ஒருவனுங்கிறது ஒரு நூல் பல்லாக்கு தூக்கிகள்ங்கிறது ஒரு நூல் ஓகேங்களா அப்புறம் நாய்கள் காகம் மாதிரி பிரசாதத்துக்கு அலையக்கூடாது நடுநிசி நாய்கள் ஒரு நூல் காகம் ஒரு நூல் பிரசாதம் ஒரு நூல் ஓகேங்களா அப்படியே மூணு கோர்வையாக வந்துருச்சா இப்படி கோர்வையாக படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்காது அப்புறம் பாத்தீங்கன்னா அகம் கோயில் காலம் மாதிரி இல்லாமல் உழவு மாடு மாதிரி இருக்கணும் இது அப்படியே ஒரே நூல் அகம் கோயில் காலையும் உழவு மாடும் அது ஒரே நூல் அது நான் இது கதைக்காக அப்படி பிரித்து சொல்கிறேன் அகம் கோயில் காலை மாதிரி இருக்காமல் நல்லா உழவு மாடு மாதிரி வேலை செய்யணும் அப்படின்னு ஓகேங்களா இப்ப புரிஞ்சிருச்சா ஒரு ரெண்டு ஆட்ட திரும்ப சொல்லி பாருங்க உங்களுக்கு நல்ல யாபகம் வந்துடும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ